ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்டமாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்கள் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றனர். சந்தையில் வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ராபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ராபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இந்த மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவார். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய வாசகங்கள்லாம் படித்துட்டு தியானிக்கும் பொழுது, நான் அப்போ வந்து இங்கே வருவேனா இல்லையா இன்னும் தெரியல. ஏன்னா கடைசி நேரத்தில் மாற்றங்கள்லாம் உருவாகும். போன வாரம் வர வேண்டியது போன வாரம் ஃபாதர் கேனத் வரேன்னார், அவர் தயாரிச்சிட்டேன்னு. அதனால் வருவேனா இல்லையான்னு தெரியல. அந்த சிந்தனையில் தியானத்தில் பார்க்கும் பொழுது என்னுடைய முந்தி காலத்து அனுபவங்கள் வருகிறது. இந்த பங்கில் செயலாற்றும் பொழுது ஒரு நாள் புதிய குருவானவராக இருக்கிறன்னா கொஞ்சம் தலகணம் இருக்கும்ல, பாரமாக இருக்கும். சாமியார் ஆகிட்டேன்ட்டு கொஞ்சம் பாரம் தலகணம். அந்த தலகணத்தில் ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார், ஃபாதர் உங்கள் ரூமில் கொஞ்சம் வேலை செய்யணும் ஃபாதர், வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நையாண்டியாக, நான் அப்போ தான் பிஷப்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் இது பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு, சரி முடிஞ்சு இப்போ என்னத்து விஷயமா அப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறப்ப, இல்லை ஃபாதர் உங்கள் ஃபோன் ஒயரு கழண்டு போய் கிடக்கான், அதனால் அதை பூட்ட வந்தேன்னு. நையாண்டி அல்ல, அப்போ இவ்வளோ நேரம் ஃபோனில் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரின்னு. இந்த மனித வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரியான பலவீனங்கள் இருக்கின்றன. நம்ம எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் நாம் தலை சிறந்தவர்கள் என்று சிந்திப்பதற்கு நாம் இப்படியாக பல வேஷங்களை போடுகின்றோம். இந்த வேஷங்களுக்கு மத்தியில் இறைவன் நாம் உண்மையில் யார் என்பதனை சீர்தூக்கி பார்க்கும் வண்ணமாக நம்ம எல்லாரையும் சிதறடிக்கும் வகையில் இன்றைக்கு வாசகங்கள் அமைக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கெல்லாம் நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கலாம், உங்களை பற்றி இல்லை சாமியாருங்களை பற்றி. முதல் வாசகத்தில் பயங்கரமாக போடுறாரு. மலாக்கியர் ஆகத்தில் பார்க்கும் பொழுது குருவானவர்களை பாற்றி சாடி பேசுகின்றார். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத நம் எங்களை சீர்தூக்கி பார்க்க வைக்கின்றார். இந்த சீடத்துவத்தின் முயற்சி முதிர்ச்சியில் பார்க்கும் பொழுது கடவுள் எப்படியெல்லாம் நம்மை அழைத்து செல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, எருசலேமை சோக்கி நம்ம எல்லாருமே பிரயாணம் செய்கிறோம். நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களும்
சினடல் சர்ச் என்ற ரீதியில் நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்தில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் இந்த பிரயாணத்தில் பங்கெடுக்கும் பொழுது பல வகையான தடங்கள் போராட்டங்கள்லாம் நடக்குது. இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி உருமாற்றமும் உளமாற்றமும் அடைய வேண்டும் என்றதை சொல்கிறார். உருவத்தில் மாற்றம் அடையணும். திரு அவை மாற்றம் அடைவதற்காக 2 வத்திக்கான் 7 பிற்பாடு மூடி கிடக்கும் கதவுகளை எல்லாம் திறந்து விடுங்கள், ஜன்னல்கள் எல்லாம் திறந்து விடுங்கள், ஏனெனில் காற்று புதிய காற்று உள்ளே வர வேண்டும். அந்த ஆவியானவர் அந்த புதிய காற்றை கொண்டு வந்து மக்களை மறுமலர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று அந்த 2 வத்திக்கான் 7 1963 65 வரைக்கும் பாப்பரசர், புனிதர் 23 அருளப்பர் இந்த புதிய கதவுகளையும் புதிய சிந்தனைகளையும் கொண்டு வந்தார் திரு அவைக்கு. அதுக்கு முன்னுக்கு எல்லாம் லத்தீன் மொழியில் நடந்தது, மக்களுக்கு அவ்வளோவா புரியாது. தாய்மொழியில் நடக்கணும் அப்படின்ற புதிய மாற்றங்கள்லாம் திரு வழிபாட்டில் கொண்டு வரப்பட்டது. விவிலியங்கள் எல்லாம் எல்லார் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டது. அதனையொட்டி நம்முடைய பங்கு மேட்ராசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லது தீபகற்ப மலேசியாவில் பார்க்கும் பொழுது ஆத்திசாலாம் கொண்டு வந்தாங்க, அடிப்படை திருச்சபை சமூகத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா, மக்கள் வந்து பக்திமானாக மட்டும் இருக்கக்கூடாது, அவங்க சீடத்துவத்திலும் வளரணும், நாட் ஓன்லி டு பி அ டிவோட்டீஸ் பட் டிசைப்பிளாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த புதிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. டிவோட்டீஸ்னால் என்ன செய்வாங்க, மெழுகுவர்த்திகளை கொளுத்துவாங்க, மாலைகளை போடுவாங்க, ஜெபமாலையை தூரத்திலிருந்து ஜெபிச்சுட்டு போயிடுவாங்க. இது மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கையில் மட்டும் இருக்கக்கூடாது. இறை வார்த்தையை படித்து மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். அவங்களோட மனமாற்றத்தின் வழியாக அவங்க சிந்தனைகளும் செயல்களும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று தாய் திரு அவை விரும்புது. ஆனால் அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அந்த மாதிரியான இதுவும் ஒரு சலுகையான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. ஆனால் இந்த புதிய மாற்றங்களை பாப்பரசர் 23 அருளப்பர் கொண்டு வரும் பொழுது நிறைய எதிர்ப்பு. லெஃபேப்னு ஒரு பேராயர், அவர் நீங்கள் எப்படி லத்தீன்லேருந்து இதுக்கு இந்த மொழிக்கெலாம் மாற்ற முடியும், தாய்மொழிகளுக்கெலாம் மாற்ற முடியும்னு அவர் புதிய ஒரு சபையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு மத்தியில் திரு அவை மாற்றங்களை கொண்டு வந்தது. இப்போ நவீன காலத்தில் இந்த 21 நூற்றாண்டில் பாப்பரசர் ஃப்ரான்சிஸ் இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காக சினடல் சர்ச் என்று புதிய திரு அவை எப்படி இருக்கணும், எல்லாம் எல்லாரும் பிரயாணம் ஒன்றாக பிரயாணம் செய்யும் திரு அவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறார். அவர் இப்போ சமீபத்தில் கூட்டம் நடந்தது ரோமாபுரியில், அதில் ஒரு இன்டர்வென்ஷன் செஞ்சார். அதில் ஒரு அவருடைய பரிந்துரைகளை மீண்டுமாக வந்து சொல்லும் பொழுது, ஆலயம் அல்லது திரு அவை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, விற்பனைக்கு உள்ள இடங்களாக மாறக்கூடாது, ஆனால் ஆன்மீக கூடங்களாக அனைவரும் இங்கே புது படைப்பாக மாற்றும் வல்லமை பெறுபவர்களாக மக்களை அழைத்து வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய வாசகங்கள்லாம் ரொம்ப கடுமையாக குருவானவர்களை திட்டுது. சில சமயங்களில் நம்ம நாங்கள்லாம் போகிற இடத்துல எங்களுக்குன்னு ஒரு நினைவு சின்னம் கட்டிக்கிறோம், இல்லைன்னா எங்கள் பேரை சொல்கிறதுக்காக எதையாவது ஒன்று உருவாக்கிட்டு போயிடுவோம். என் பேரை சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கா? நல்ல வேலை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். என் பேர் கூட உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் இல்லை, என் கேள்விப்பட்டேன். ஹிஸ்ட்ரியில் நான் பங்கு சாமியாராக இருந்தேன்னு கூட இல்லையா? அந்த மாதிரி புக்கெலாம் இருக்குதான், அதனால் நான் தப்பித்தேன். இருந்தாலும் சில சமயங்களில் ஃபாதர் பிஷப் மர்ஃபி பாக்கியம் சொல்லுவார், நான் இங்கே இருக்கிறப்ப என்னப்பா செஞ்சேன் நீ இந்த மக்களை, அவங்கெல்லாம் தங்கமான சாமியாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை ஃபாதர் பிஷப், தங்கமான சாமியாருன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் நகை கடையில் வச்சு இது பண்ணிக்கலாம், பாஜா கடையில் கொண்டு போய் வச்சுக்கலாம் பார்த்துக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சும்மா நையாண்டிக்கு அவர் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒரு புது மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் பற்றி சாடி பேசுகின்றார். ஏனென்றால் இவங்க வாழ்க்கையில் அடித்தளத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவங்கள மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அவர் செயல்பாடும் அப்படி செஞ்சார். அவரும் என்ன செஞ்சாருன்னு பார்க்கும் பொழுது, அவருடைய சீடத்துவத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் ஹியூமிலிட்டி என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது பணிவு இருந்தது, அதிகமான பணிவு. எந்த அளவிற்கு பணிவுனா, அவருடைய பிறப்பே அது ஒரு பணிவை காண்பித்தது. அவர் ஒரு அரசராக வந்து பிறக்கவில்லை, சாதாரண குடிமகனாக மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார்.
நானாவது வீட்டில் பிறந்தேன், அவர் மாட்டு தொலைவத்தில் பிறந்தார். எத்தனையோ பேர் நல்ல கைத்தேர்ந்த ஆஸ்பத்திரிகளில் பிறக்குறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். கடவுள் அந்த மாதிரி பிறந்துறது பெரிய அவமானமாக நம் மக்கள் பலர் பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம் என்றால், அவர் சிலுவையிலேயே தொங்கலை, அவருக்கு பதிலாக வேறால தொங்க வச்சாங்கன்னு கூட ஒரு மதத்துக்காரவங்க போதிக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போதனைக்கு மத்தியில் இந்த கடவுள் என்ன செய்கிறாரு, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து சாதாரண பாலனாக வளர்கின்றார். அந்த அவருடைய பிறப்பிலேயே, அந்த பிறப்பிற்கு பிற்பாடு அவருடைய போதனைகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவிற்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கலாம். அவருடைய போதனைகளில் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் போதிச்சார். அவருடைய வாழ்க்கையில் அதையே கடைபிடித்து வாழ்ந்தார். அவர் ஒரு ஹிப்போக்ரட்டா இல்லை, வெளிவேஷம் போட்டவராக இல்லை. ஆனால் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பற்றி சாடி பேசும் பொழுதெல்லாம் வெள்ளையரித்த கல்லறைகள் என்றெல்லாம் சாடி பேசுவார். ஏன்னா அவங்க மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அந்த காலத்தில் வந்து கோயிலில் வந்து எருசலேம் கோயிலில் பார்க்கும் பொழுது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய, மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும், கடவுளின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உருவாக்க பயிற்சியை உருவாக்கவில்லை. அதனால தான் அவங்களுக்கு அவங்கள அந்த மாதிரி பேசினார். அதே கண்ணோட்டத்தில் தான் 23 அருளப்பருக்கு திருவையில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார். இப்பொழுது பாப்பரசர் பிரான்சிஸ் அந்த புதிய மாற்றங்களை கொண்டு வர்றார். அடிப்படை மக்கள், கிராஸ் ரூட்ல வந்து அடிப்படை மக்கள் சிந்தனையாளர்களாக மாற வேண்டும். அவர்கள் ஏன் இந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிறார்கள், இந்த விசுவாசத்தில் ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு மாற்றங்களை கொண்டு வர பாப்பரசர் விரும்பினார். அதனால அந்த மாற்றங்களை கொண்டு வரார். சில சமயங்களில் குருவானவர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயோ, அது என்ன, அது பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு நம்ம காரியம் செய்யணும்னா கஷ்டம், நம்மளே சொல்லி அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான கண்ணோட்டங்களில் சில சமயங்களில் குருவானவர்கள்னா எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார், கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நான் மனித குலத்தை என்னுடைய சாயலில் படைத்தேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் தான் அவளவள் தனித்தனி ஞானமும் இறையறிவும் இருக்கின்றன. அப்படி இருக்க ஒரு அதிகாரத்துவ மக்கள் மட்டும் ஆதிக்கம் செய்யக்கூடாது, அனைவருடைய பண்பிலும் அந்த இறைஞானம் இருக்கிறது என்பதனை உய்த்துணர்ந்து பார்த்து செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதனால தான் இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காக தாய் திரு அவை விரும்புகிறது. இன்றைக்கு இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே நம்ம எல்லாரும், குறிப்பாக நம்ம பிரிந்த சகோதரர்கள்லாம் சாமியாரை ஃபாதர் ஃபாதர்னு கூப்பிட்றீங்கல்ல, அவங்கெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இன்றைக்கு உள்ள நற்செய்தி வாசகத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு அது மட்டும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, அது ஒரு குறுகிய கண்ணோட்டம். பரந்த விரிந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இறைவன் என்ன சொல்லுகின்றார், அவரே நம்ம எல்லாருக்கும் தந்தையாக இருக்கின்றார், நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தில், முதிர்ச்சி அடைந்த ஆன்மீகத்தில் செயல்படும் பொழுது, நாம் விண்ணில் இருக்கிற தந்தையை பார்த்து ஜெபிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறோம், என்னுடைய பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு குலமாக இருக்கிறோம். இந்த ரீதியில் பார்க்கும் பொழுது, இப்போ சமீபத்தில் இஸ்ராயல்லையும் பலஸ்தீன்லையும் சண்டை நடக்குது இல்லை, ஹலோ நடக்குதா இல்லையா? சில சமயத்தில் ராவணம் ஆண்டாள்னா நான் யாருனாலும் ஆண்டிட்டு போகிறாங்க என்னமோ அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்துருவோம். இந்த சண்டை நடக்கிறத பாப்பரசர் பிரான்சிஸ் வந்து ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கிறாரு, மனமாற்றங்கள் உருவாகணும்னு. அங்கே இப்போ இஸ்ராயல்காரவங்க போயிட்டு அடிக்கிறாங்க, கண்ணமணி மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதிக்கம் இருக்குது, அவங்களுக்கு பவர் இருக்குது, இராணுவத்தில் அவங்க 4வது உலகத்திலேயே பெரியவங்க, அதனால் அவங்க அடிக்கிறாங்க. காசாக்காரவங்களுக்கு எங்களுக்கு அவங்க செஞ்ச முடிஞ்சது தான் செய்ய முடியும். ஆனால் பலஸ்தீன்லேயும் அங்கே போராட்டங்கள் இருக்கிறது. ஏன் நாங்கள் ஆஸ்பத்திரியிலையும் பம் போட்டோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டப்ப அங்கேருந்து தான் ஸ்காட் மிசால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா ஹமாஸ்காரவங்க அந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க, அண்டர் கிரவுண்டில் அங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு கீழேருந்து உருவாக்கி அனுப்பி விடுறாங்க. அது மாதிரி எல்லாம் நிழற்படங்கள் மேலேருந்து எடுக்கிறாங்க, அதெல்லாம் தெரியுது. ஆனால் அதனால் நாங்கள் ஆஸ்பத்திரியில் பம் போட்டோம். ஆஸ்பத்திரியில் யார் இருக்கா? அடித்தளத்தில் இவங்க இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் மேலே யார் இருக்கா? நோயாளிகள், பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் கட்டிலில் படுத்திருக்காங்க. அவங்களெலாம் அடித்து சாவடிக்கலாமா? இதை ஒரு கணம் நம்ம இவர்கிட்ட, இஸ்ராயல் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொண்டு போய் சிந்திக்கலாம்.
நீங்க ஆஸ்பத்திரியில் அடிக்கிறாங்கன்னு அவங்க கீழே இருந்து அடிக்கிறாங்கன்னு அங்கே பம் போடுறீங்களே, உங்களுடைய உள்ளத்தில் உள்ளுக்கு இருந்து தானே இந்த மாதிரியான தீய எண்ணம் வருது. உள்ளுக்கு இருந்து நீங்கள் வெளியே நல்லவர் மாதிரி காமிச்சுக்கிறீங்கல்ல, உள்ளுக்கு இருந்து தானே தீய எண்ணம் வருது. அதனால் உங்கள் மேலே பம் போடலாமா? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா, ரூம் போட்டு யோசிச்சா சரியாக வந்துடும். ஆமாம் தானே? ஹலோ, சரியாக வந்துடும். ஆனால் சரிப்பட மாட்டோம். ஏன்னா ஆணவம், நான் தான் அப்படின்ற ஒரு கௌரவம். இந்த ரீதியில் நம்ம எல்லாரும் செயல்படாமல் இருக்கிறதுக்கு கடவுள் நம்மை தயாரித்து கொண்டு வருகின்றார். தாய் திரு அவையும் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தின் வழியாக நம்மை தயாரிக்கிறது. ஆகவே ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படியெல்லாம் தவறாக போதிக்கின்றோம், இழிவான செயல்களை செய்கின்றோம், எப்படியெல்லாம் நாம் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறோம், முட்டுக்கல்லாக இருக்கிறோம் என்றெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போம். இது குடும்பத்திலும் பார்க்கலாம், தாய் திரு அவையிலும் பார்க்கலாம், தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஆமேன்.